Hi viewers, welcome to Arinan. இது போல ஸ்டேட்டஸ் வீடியோ நீங்களும் உங்கள் மொபைல்லேயே ஈஸியாக கிரியேட் பண்ண முடியும். இதுக்காக நீங்கள் எதுவும் டவுன்லோட் பண்ண வேண்டியது கிடையாது. வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் எப்போதும் பார்த்துருங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூட வர பெல் பட்டனை கிளிக் பண்ணி வச்சுக்கிட்டிங்கன்னா நாங்கள் போகிற வீடியோஸ் உங்களுக்கு உடனே நோட்டிஃபிகேஷன் வந்துடும். இப்போ வந்து எப்படி கிரியேட் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். உங்கள் கேமரா ஓப்பன் பண்ணிக்கோங்க. அதில் 9:16:16 இருக்கும், அதை செலக்ட் பண்ணிக்கோங்க. அதில் மீடியா போய்க்கோங்க. மீடியாவில் உங்களுக்கு தேவையான இமேஜை நீங்கள் செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் அந்த இமேஜை வந்து செலக்ட் பண்ணுங்கள். அந்த இமேஜை செலக்ட் பண்ணும்போது எல்லோ கலரில் வரும். அதுக்கப்புறம் அதை ஜூம் பண்ணிக்கோங்க. ஈக்குவல் கொடுத்துட்டு ஜூம் பண்ணிக்கோங்க. இது போல் எல்லா இமேஜையும் ஜூம் இது போல் ஜூம் பண்ணிட்டதுக்கப்புறம் இது 5 செகண்ட்ஸ் இருக்கும் ஒவ்வொரு இமேஜும். அதை 2 செகண்ட்ஸ் வச்சுக்கோங்க. இது போல் செஞ்சதுக்கப்புறம் அந்த இமேஜை செலக்ட் பண்ணிங்கன்னா இங்கே ஒரு ஆப்ஷன் கேட்கும், கிளிக் கிராஃபிக்ஸ்னு. அதை கிளிக் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் லாஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா இங்கே கெட் மோட் ஆப்ஷன் இருக்கும், அதை செலக்ட் பண்ணிக்கோங்க. இது உங்கள் நெட் ஆன்ல வச்சுக்கோங்க. நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்கும். அதில் மெமரி லேன் இதை செலக்ட் பண்ணுங்கள். இது இன்ஸ்டால்னு கேட்கும், இன்ஸ்டால் கொடுத்து இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. நான் முதல்ல இன்ஸ்டால் பண்ணிட்டேன். இன்ஸ்டால் பண்ணதுக்கப்புறம் பேக் வந்துருக்கோங்க. இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா மெமரி லேன்ன்ற அந்த ஆப்ஷன் இருக்கும். கிராஃபிக்ஸ் மெமரி லேன்ற அந்த ஆப்ஷன் இருக்கும். அதை செலக்ட் பண்ணிக்கோங்க. இங்கே பார்த்தீங்கன்னா 7 விதமான ஆப்ஷன்ஸ் இருக்கும். அதில் ஒவ்வொரு ஆப்ஷனையும் நீங்கள் ஒவ்வொரு இமேஜ் வந்து கொடுத்துக்கோங்க. இது போல் கொடுத்ததுக்கப்புறம் ஆடியோ செலக்ட் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு என்ன சாங்ஸ் வேணுமோ அந்த சாங்ஸை நீங்கள் செலக்ட் பண்ணிக்கோங்க. ப்ளஸ் செலக்ட் பண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. இது எப்படி வந்திருக்குன்னு பார்க்கலாம். இப்போ சாங்கோடைய எண்டை வந்து கட் பண்ணிக்கோங்க. கிரியேட் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் இதை கிளிக் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு தேவையான ரெசல்யூஷனை வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் இதை லோவில் வச்சுட்டு எக்ஸ்போர்ட் கொடுத்து டவுன்லோட் பண்ணிக்கோங்க. ஓகே கேஸ், இது உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக இருந்திருக்குன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ ட்ரை பண்ணி பாருங்கள். இதை ஸ்கிப் பண்ணாமல் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு முழுசாக புரிஞ்சிருக்கும். ஒருவேளை உங்களுக்கு புரியுன்னா இன்னொரு முறை ரிப்ளை பண்ணி பாருங்கள். ஓகே கேஸ், இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நம்ம ஆரினல் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்களுக்கு ஏதாச்சும் சந்தேகம் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். Thank you.